morning. Good morning, sir. We are waiting for you. இது மிஸ் ரூபா பேங்கோட சிஸ்டம்ஸ் ஹெட் பாம்பே ஹெட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்காங்க ஹலோ ஹாய் ஒரு நிமிஷம் சார் ஏற்கனவே சொல்லிட்டாருமா விஜயால இந்த வியாதி நமக்கும் வந்துருச்சுப்பா சரி நான் சார் மேல மட்டும் ஏன் அவனுக்கு இவ்வளவு காண்டு அத நீ அவங்கள்ட்ட தான் கேட்கணும்பா வா தனியா போய் பேசு அப்படி வழிக்கு வா ஆமாண்ணா சார் உன் அக்கவுண்ட்ல இருந்து பணம் போனது உனக்கு எப்ப தெரிஞ்சது அது இன்னைக்கு காலையில பணம் எடுக்கலாம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுப்பா ரொம்ப பேச்சு பேச்சா இருக்கும்போது எதுக்கு கதை சாத்துற உனக்கு பணம் வேணாமா என்ன வேணும்ல எவ்வளவு பணம் போச்சு இந்த தடவையும் சேர்த்து மொத்தம் ஒரு 50,000 ரூபாய் ஆயிடுச்சுப்பா உன்னோட பிரச்சனை தீந்துடுச்சுல்ல சரி கிளம்பு கட்டுப்படுத்த முடியுமா ஏண்டா பண்ணாட பரதேசி பயல யா மேல கைய வச்சிட்டல நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஜென்ரேட்டரை ஆஃப் பண்றேன் பாடுறா அடிங்க ஐயோ எனக்கு பேங்கோட கெஸ்ட் ஹவுஸ் ஒரு நல்ல குக்க இருக்கும் போது நான் வெளியே தங்கணும் சரிதானே இருந்தாலும் ஒரு பொண்ணு எப்படி தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல அதுக்குன்னு போற இடத்துக்கு எல்லாம் கூடவே அப்பா அம்மா கூட்டிட்டு போக முடியும் சூப்பரா சொல்றீங்க சும்மா சொன்னேன் நீ ஒண்ணு பயப்படாத நான் ரொம்ப டீசன்ட் டீசன்ட் இல்லனாலும் பிரச்சனை இல்ல எனக்கு மேனேஜ் பண்ணிக்க தெரியும் அப்படி போடுங்க இப்ப என்ன பண்ணுவீங்க அப்புறம் இந்த பண்டாரி நல்ல சமையல்காரன் எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப ருசியா இருக்கும் இனிமே என்னால கடைக்கு போக முடியாது ஏன்டா அப்படி சொல்ற நீங்க இங்க இருக்கும் போதே ஒண்ணுமே தெரியாத தப்பா பண்ண ஒத்தில தனியா விட்டு போக பயமா இருக்கு எனக்கு ஒரு கேர்டேக்கர் கிடைச்சிட்டாரு கொண்டு வா போ பஸ் இல்லாத பல்லு சுத்திக்க போகுது ஃபெலிக்ஸ் வாங்க வாதியரே
பென்ட்ரைவ் வேணும்னு கேட்டிருந்தியே. தோ இவர் வெங்கி நெய்பர், பூனல் போட்ட வெங்காய சாம்பார், இவங்க ரூபா. ரூபாவா? அப்பா பேர் கரன்சி, அம்மா பேர் ரூபல். ஹாய் வெங்கடேஷ் ஐயா. ஹாய். நம்ம கம்பெனில புது மெம்பர் சேர்ந்திருக்கிறதுனால டின்னர் சேர்ந்தே சாப்பிடலாம், வெளியே போலாம். கண்டிப்பா போலாம், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ரூபா, என்ன பத்தி இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது, இப்போதைக்கு ஒரு ஆடிட்டர் மட்டும்தான். ஓகே. எங்க ரூபாவ காணோம்? என்னடா பார்க்காம ஒரு மாதிரி இருக்கோ? என்னடா இப்படி பேசுற? நான் அந்த டைப் இல்ல. நம்புற? அப்போ ஆடிட்டர் ஓகே பண்ணிட்டாரோ? அதெல்லாம் நீ உனக்கு கேட்க வேணாம், அவ உனக்கு தங்கச்சி முறடா. ஹேய், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியா வேணாம் ஆடிட்டர்? அவ ஒரு மாதிரி டைப், சாதாரண பொண்ணு இல்லடா. I don't want to know what they did to me, and I don't want to think what it's plain to see. Don't tell me what's right and tell me what's wrong. Robin. I want to do what's right for me. It's R-O-B-I-N. Robin Hood. சார் என்ன கதை எழுதுறீங்க? ஒரு ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கிற மர்மமான கதைக்கு கிளைமாக்ஸ் எழுதிட்டு இருக்க மச்சானா. நீ படிச்சது இல்லையா ராபின் ஹூட் கதை? படிச்சிருக்கேன், தி பிரின்ஸ் ஆஃப் தீவ்ஸ். திருடர்கள்ல ராஜகுமார், உலகத்தையே தயக்க வச்ச திறமையும் புத்திசாலித்தனமும் உள்ள திருடர். இன்ஃபேக்ட் ஐ எம் ரன்னிங் ஆஃப்டர் ராபின் ஹூட். சாரி வாதியரே, உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆடிட்டிங், அதில் என்னோட வேலை. ஐ எம் அன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அட, இங்கே நடக்கிற ஏடிஎம் ராபரியை கண்டுபிடிக்கிறதுக்காக பேங்க் நியமிச்ச ஒரு பிரைவேட் ஆய். அது சரி. இல்லை, இந்த அசைன்மெண்ட்டுக்கு என்ன இப்படி ஒரு பேர்? ராபின் ஹுட். ஒரு இன்ட்யூஷன், இந்த திருடனோட மோட்டிவேஷன் பழி வாங்குறதா தான் இருக்கணும். அதான் சரி, இவனை பிடிச்சிருவீங்களா? என் கை கேட்டுற தூரத்துல தான் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் பிடிச்சா பார்த்தி வைக்கணும், பிடிக்காம விட முடியாது. லவாத்யார, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆச்சரியமா இருக்கு, நீங்களும் இங்க இருக்கீங்க. உனக்கு எதிரே ஒரு சதித்திட்டம் தீட்டிட்டு இருந்தா. ஓ, ஹலோ சுந்தரம் சார். இது வரைக்கும் நடந்த திருட்டெல்லாம் ராத்திரி 12 மணிக்கும் விடிய காத்தால 3 மணிக்கு தான் நடந்திருக்கேன். டூ ஒன் திங், இன்னைக்கு யார் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தாலும் அவங்களோட கார்டு மெஷின் குள்ளேயே லாக் ஆகி ஜாம் ஆயிடணும். ஓகே, கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே சார்.